பேதுரு எழுதின நிருபங்களின் கேள்வி பதில். கேள்வி: பேதுரு நிருபங்களை எழுதியது யார்? பதில்: பேதுரு நிருபங்களை எழுதியது அப்போஸ்தலனாகிய பேதுரு. கேள்வி: பேதுரு எந்த தேசத்தாருக்கு முதல் நிருபத்தை எழுதினார்? பதில்: முதல் நிருபத்தை பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா மற்றும் பித்தினியா ஆகிய தேசத்தாருக்கு எழுதினார். கேள்வி: பேதுரு யாராயிருக்கிறார்? பதில்: பேதுரு அப்போஸ்தலனாய் இருக்கிறார். கேள்வி: பேதுரு எழுதின நிருபங்களின் கருப்பொருள் என்ன? பதில்: இயேசு கிறிஸ்துவின் மேன்மையும் வரும் காரியங்களை குறித்தும் உணர்த்துவது. கேள்வி: பேதுரு எழுதின முதல் நிருபத்தில் எத்தனை அதிகாரங்கள், எத்தனை வசனங்கள் உள்ளது? பதில்: பேதுரு எழுதின முதல் நிருபத்தில் 5 அதிகாரங்கள், 105 வசனங்கள் உள்ளது. கேள்வி: பேதுரு எழுதின 2 நிருபத்தில் எத்தனை அதிகாரங்கள், எத்தனை வசனங்கள் உள்ளது? பதில்: பேதுரு எழுதின 2 நிருபத்தில் 3 அதிகாரங்கள், 61 வசனங்கள் உள்ளது. கேள்வி: பேதுரு எழுதின நிருபங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பதில்: பேதுரு எழுதின நிருபங்கள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கேள்வி: பேதுரு நிருபங்கள் எழுதப்பட்ட ஆண்டு எது? பதில்: பேதுருவின் நிருபங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் எழுதப்பட்டது. கேள்வி: பேதுரு எழுதின நிருபங்களின் தன்மை என்ன? பதில்: பேதுரு எழுதின நிருபங்களின் தன்மை கடிதம். கேள்வி: எது உண்டாகும்படி தேவன் நம்மை ஜெனிப்பித்தார்? பதில்: ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தேவன் நம்மை ஜெனிப்பித்தார். கேள்வி: எப்படிப்பட்ட சுதந்திரம் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது? பதில்: அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி: இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம் உள்ளவர்களாய் இருப்போம்? பதில்: சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம். கேள்வி: விசுவாசத்தின் பலன் எது? பதில்: விசுவாசத்தின் பலன் ஆத்தும இரட்சிப்பு. கேள்வி: நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும்? பதில்: நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கேள்வி: வீணான நடத்தை நின்று எவைகளால் மீட்கப்பட்டீர்கள்? பதில்: வீணான நடத்தை நின்று கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டீர்கள். கேள்வி: இயேசு கிறிஸ்து எதற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்தார்? பதில்: உலக தோற்றத்திற்கு முன்னமே இயேசு கிறிஸ்து குறிக்கப்பட்டவராயிருந்தார். கேள்வி: என்றைக்கும் நிலை நிற்கிறது எது? பதில்: என்றைக்கும் நிலை நிற்கிறது தேவனுடைய வசனம். கேள்வி: சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி எப்படி ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும்? பதில்: சுத்த இருதயத்தோடு ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். கேள்வி: யாரை போல நாம் திருவசனத்தின் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டும்? பதில்: புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனத்தின் மேல் நாம் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். கேள்வி: நீங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு யாராக கட்டப்பட்டு வருகிறீர்கள்? பதில்: பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கேள்வி: நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பதில்: நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கேள்வி: உங்கள் சுயாதீனத்தை எதற்கு மூடலாக கொண்டிருக்கக்கூடாது? பதில்: உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிருக்கக்கூடாது. கேள்வி: நமக்கு மாதிரியை பின்வைத்து போனவர் யார்? பதில்: நமக்கு மாதிரியை பின்வைத்து போனவர் இயேசு கிறிஸ்து. கேள்வி:
நாம் எவைகளால் குணமானோம்? பதில், நாம் அவருடைய தழும்புகளால் குணமானோம். கேள்வி, மனைவியானவள் யாருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்? பதில், மனைவிகள் தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கேள்வி, அழியாத அலங்கரிப்பாய் இருப்பது எது? பதில், சாந்தமும் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். கேள்வி, பலவீன பாண்டமாய் இருப்பவள் யார்? பதில், பலவீன பாண்டமாய் இருப்பவள் மனைவியானவள். கேள்வி, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் எதை விட்டு விலக வேண்டும்? பதில், பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும். கேள்வி, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் எதை தேட வேண்டும்? பதில், நன்மையையும் சமாதானத்தையும் தேட வேண்டும். கேள்வி, உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிறவர்களுக்கு எப்படி உத்தரவு சொல்ல வேண்டும்? பதில், சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல வேண்டும். கேள்வி, உங்களில் ஒருவனும் எதில் தலையிட்டு கொள்ளக்கூடாது? பதில், அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொள்ளக்கூடாது. கேள்வி, எது தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது? பதில், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. கேள்வி, எதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? பதில், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கேள்வி, ஒருவரை ஒருவர் எப்படி வாழ்த்த வேண்டும்? பதில், அன்பின் முத்தத்தோடே வாழ்த்த வேண்டும். கேள்வி, தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவில் நமக்கு எவைகள் பெருகக் கடவது? பதில், கிருபையும் சமாதானமும் பெருகக் கடவது. கேள்வி, சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதது எது? பதில், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையது அல்ல. கேள்வி, ஜனங்களுக்குள்ளே இருந்தவர்கள் யார்? பதில், கள்ள தீர்க்க தரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். கேள்வி, ஒரு நாள் இன்பம் என்று எண்ணுகிறவர்கள் யார்? பதில், கர்த்தர்த்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். கேள்வி, கர்த்தர்த்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு வைக்கப்பட்டிருப்பது எது? பதில், என்றென்றைக்கும் காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி, பூர்வ காலங்களில் எதினாலே வானங்கள் உண்டாயின? பதில், பூர்வ காலங்களில் தேவனுடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாயின. கேள்வி, ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் நம்மேல் எப்படி இருக்கிறார்? பதில், தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கேள்வி, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி எவைகள் உண்டாக வேண்டும் என்று காத்திருக்கிறோம்? பதில், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக வேண்டும் என்று காத்திருக்கிறோம். கேள்வி, நாம் எதில் வளர வேண்டும்? பதில், நாம் தேவனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். இதுவரை பொறுமையுடன் பார்த்த உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி. பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.